Welcome to Mahil Nidhi channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம முட்டை ஸ்பெஷல் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு, முட்டை, பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய், மிளகுத்தூள், உப்பு. சரி, இப்போ வாங்க முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை ஸ்பெஷல் தோசை செய்ய ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசை லேசாக வெந்த உடனே இது மேலே நம்ம ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்க போகிறோம். இப்போ இந்த தோசை நம்ம ரெடி பண்ணுறோம். இது மேலே முட்டை எல்லா சைட்லேயும் வரா மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே லேசாக நம்ம வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கிறோம். உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரத்துக்கு லேசாக பச்சை மிளகாய் போடுறோம். அடுத்து இது மேலே இதுக்கு தேவையான பெப்பர் பொடி போட்டுக்கிறோம். அடுத்தது உப்பு. தோசை மாவில் உப்பு ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் முட்டைக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டால் போதும். கடைசியாக கொத்தமல்லி தழை. போட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. நல்லா சுற்றி அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லா சைட்லேயும் முட்டை நல்லா வேணும். இப்போ நம்ம முட்டை தோசை வெந்திருக்கும். திருப்பிடலாம். நம்மளோட முட்டை ஸ்பெஷல் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட முட்டை ஸ்பெஷல் தோசை ரெடி. தக்காளி சட்னியோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.